நிறையா பேருக்கு இந்த உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லும்போது அப்பப்போ பயம் வந்துடும். எல்லாரும் தனக்காக வேண்டிக்க மாட்டான், தன்னுடைய தாயாருக்காக, வயதான தந்தையாருக்காக, அக்காக்காக, தம்பிக்காக, தங்கைக்காக, தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி வயசான வாளுக்கு ஏதாவது உடம்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்படியே பதறும் மனசு இல்லையா. அது சின்ன வயசில் இருக்கிறவா, குழந்தைக்கு ஏதா ஒன்றுன்னா பெற்றவாளுக்கு பதறும். இந்த மாதிரி இந்த உடல் உபாதைகள், வெறும் உடல் உபாதைகள் மட்டும் இதை நினச்சிட வேண்டாம். அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய இந்த உபாதைகள் குழந்தைக்கு அது மனசை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், அவளுக்கும் அந்த உடல் உபாதைகள் பெருசாக பாதிக்காது இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஜபந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆஞ்சநேயருடைய மந்திரம். ஆஞ்சநேயரை மனசார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். நீங்கள் யாருக்காக வேண்டுறளோ அவளை நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னால் சட்டுன்னு பலன் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் கேள்விப்பட்டிருப்போம், நரசிம்மர் கேள்விப்பட்டிருப்போம், அதே போன்று பைரவர் கேள்விப்பட்டிருப்போம், அதே போன்று சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய அற்புதமான மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை டெய்லி 36 முறை சாண்ட் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பெரியவங்களுக்கு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அல்லது நம்ம ரொம்ப வயதானவாளுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் பகவானேன்னு குழந்தைகள் வேண்டுறதும், குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் வேண்டுறதுக்கும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். ஓம் சர்வத்ரஹ விநாஷிங்கே நமஹ, சர்வத்ரஹ விநாஷிங்கே நமஹ, சர்வத்ரஹ விநாஷிங்கே நமஹ, ஓம் சிரஞ்சீவிஞ்ஞே நமஹ, ஓம் சிரஞ்சீவிஞ்ஞே நமஹ, ஓம் சிரஞ்சீவிஞ்ஞே நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஆஞ்சநேயரை நினச்சி பிரார்த்தனை பண்ணக்கூடியது. ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணார் அந்த இடத்துல ராமபிரானுடைய அனுகிரகம், அதே மாதிரி சீதாதேவி பிராட்டியோடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு கிடச்சிடும். அவ்வளோ விசேஷம் வாய்ந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க. எல்லா அனுகிரகமும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணிப்போம். ஐயா சிரமத்தில் இருந்துட்டுருக்கோம், என்ன பண்ணணுன்னே தெரியல, ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்காதான்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இன்றைய பொழுதும் மாறும், நாளை ஒரு நல்ல காலம் பிறக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.